जना प्रमद संकुलाह कृष्ण पंकजे क्षण अमृत धारया कृष्ण संप्लुता इव स्तिमिततां कृष्ण ददुस्त्वत्पुरोगताः। கோலம் தரும் மாமாய வண்ணனாம் நாராயணியமெனும் நல்விருந்தின்னாதனாம் நாமரசத்தின் இனிமை கூட்டுகின்ற ஆயனாம் நாராயணா ஸ்ரீமன் நாராயணா நாராயணா ஸ்ரீமன் நாராயணா நாராயணா ஸ்ரீமன் நாராயணா நாராயண பட்டதிரி ஸ்ரீ விஷ்ணு சித்த குலநந்தன கல்பவல்லியம் ஸ்ரீரங்கராஜ ஹரிசந்தன யோக திருஷ்யாம் சாட்சா க்ஷமம் கருணயா கமலாமிவன்யாமோ கோதாமனன்ய சரண சரணம் பிரபத்யே. உயர்ந்த நலம் தரும் நாராயணியத்துல 59வது தசகத்துல கண்ணனுடைய வேணு கானம் அந்த குழல் ஓசையினால அந்த நாதத்தினால அங்க இருக்கக்கூடிய கோபிகைகள் எல்லாரையும் மயக்கிறதுன்ற வைபவங்களை எல்லாம் ஆரம்பிச்சு சொல்லிட்டு இருக்கிற பட்டத்ரி அதே பரிணாமத்தோட இந்த தசகத்தினுடைய 3வது ஸ்லோகத்தை கம்பீரமா ஆரம்பிக்கிறார் குருவாயிரப்பா. நிர்கதே பவதி தத்த திருஷ்டயகம் தொத்கதேன மனசாமிருகே க்ஷணகம் வேணுநாதமுபகர்ண்ய தூரதக தொத்விலாச கதயாபிரேமிரே. கண்ணன் அங்கேருந்து கிளம்பி போயிட்டான். கோபிகைகள் கண்ணனிடத்துல செலுத்தின மனசிலேந்து அவர்கள்லாம் விடுபடவே இல்லையா. எல்லாரும் தங்கள் தங்கள் வேலைகளை பண்ணணும்ன்றதுக்காக அப்படி கிளம்புறா, வீட்டுக்குள்ளேயே போறா. இருந்தா கூட குருவாயிரப்பா தொத்கதேன மனசாம் ரிகேக்ஷனா, நீ அழகா பலவிதமான அலங்காரங்கள்லாம் பண்ணிட்டு கிளம்பி போனியே, அந்த கோபிகைகளுக்கெல்லாம் உன்னுடைய மயில் தோகை ஞாபகத்துல வருது. ஒரு கோபிகாஸ்திரி உன்னுடைய அழகான குந்துமணி மாலையை நினைச்சுக்கிறா. இன்னொத்தி நீ கையில வச்சுட்டு இருக்கக்கூடிய புல்லாங்குழல் அதை எடுத்து உன்னுடைய உதட்டுல சரி பண்ணிட்டு அதரங்கள்லாம் அதராமிரதத்தினால நீ நிரப்பின வைபவங்கள்னு ஒத்த ஒத்தரும் உன்னுடைய மனோபாவத்தினால உன்னுடத்திலேயே ஆழங்கால் பட்டு வேணுநாதமுப கர்ணிய தூர தக நீ போகக்கூடிய பாதையே அவர்கள்லாம் பார்த்துட்டு இருக்கான். ஒன்னும் பட்டத்திரி ஆரம்பிக்கச்சே கோபிகைகளுடைய நிலை கண்ணனுடைய ஞாபகம். அந்த ஞாபகத்தினால அவன் மாடுகளை ஓட்டிண்டு புல்லாங்குழலை வாசிச்சுண்டே கிளம்பின ஒரு சிந்தனை. அதோட இல்ல, அவன் எந்த பாதையாக அந்த பிருந்தாவனத்துக்கு போனானோ அந்த பாதையே அவர்கள் பார்த்துட்டு இருக்காளாம். தொத்கதேனம் அனசாம் கேக்ஷனாம் பட்டத்திரி சொன்னார், குருவாயிரப்பா நீ போகக்கூடிய பாதையை யார் கடந்தாலுமே அவர்களுக்கு எந்த ஆபத்தும் இல்லையே. நீ காட்டின பாதையோ நீ நடந்த பாதையோ உன்னுடைய வழியில வந்தவாளுக்கு ஏதாவது மனசுல கஷ்டமோ ஆபத்தோ இருக்குமோ, அதனால கோபிகைகள் அந்த பாதையே பார்த்துட்டு இருக்கான்னா. இன்றைய தினம் நமக்கு ஆடிப்பூரமாக அமையிறது பட்டத்ரியோட ஸ்லோகம். கோபிகைகளுடைய ஒரு நிலைமை எப்படி ஆண்டாளுடைய மனோபாவத்துக்கு ஏற்ப குருவாயிரப்பன் நமக்கு நலம் தரும் நாராயணியத்துல கொண்டு சேர்த்திருக்கான்றது தான் அடிக்கடி நமக்கு நலம் தரும் நாராயணியத்துல ஏற்படக்கூடிய ஒரு அதிசயம். வேணுநாதம் உபகர்ணிய தூரத்தக கண்ணனுடைய ஞாபகமாகவே இருந்தானா. ஆண்டாளுடைய மனோபாவமும் அப்படித்தானே. ஸ்ரீவில்லிபுத்தூர்ல ஆடி மாதத்துல பூர நட்சத்திரத்துல அவதாரம் பண்ணி மானிடவர்க்கென்று பேச்சுப்படில் வாழகில்லேன்னு சதா சர்வ காலமும் கண்ணனுடைய ஞாபகமாகவே அவனை பாடி பறை கொண்டு அவனிடத்துல ஈடுபட்ட ஆண்டாளுடைய மனோபாவம் அவளுக்கு எங்கேருந்து வந்ததுன்னா இந்த கோபிகைகளிடத்துல இருந்துதான் வந்ததா.
அதனாலத்தான அவன் போன பாதையிலேயே போகணும்னு ஒவ்வொரு கோபிகைகளையா எழுப்பிண்டு கண்ணனுடைய அடிச்சுவடு பட்ட இடத்துல நாயகனாய் நின்ற நந்தகோபனுடைய திருமாளிகையை தாண்டி அங்கன்மாநாளத்தரசர் அபிமான பங்கமாய் வந்த கண்ணனே திங்களும் ஆதித்யனும் எழுந்தாற்போல் அங்கன் இரண்டும் கொண்டு எங்கள் மேல் நோக்குதியேல்னு கலியுகத்துல அவதாரம் பண்ண ஆண்டாள். இந்த ஸ்லோகத்துல பட்டத்ரீ சொல்லக்கூடிய அந்த கோபிகைகளுடைய மனோநிலை, அவனுடைய சிந்தனை, அவனை தவிர வேற எதுவுமே இல்லை அப்படின்னு ஸ்ரீவில்லிபுத்தூரையே திரு ஆயர்பாடியாகவும், இப்ப பட்டத்ரீ சொல்ற ஸ்லோகம் பிருந்தாவனத்துல நடக்கக்கூடிய நிகழ்வு, ஆனா ஆண்டாள் பண்ண ஒரு பெரிய அதிசயம், பிருந்தாவனத்தையே தான் ஸ்ரீவில்லிபுத்தூருக்கு மாத்தி பிருந்தாவனத்தை கண்டோமேனு இடைமுடியும் இடைப்பேச்சும் முடை நாற்றமுமாய் ஆயிற்றுன்னு அவளுடைய மனோபாவம் கோபிகைகளோட ஒத்திருக்குன்றது இல்லை. அவள் அவதரித்த தினத்துல அந்த ஸ்லோகமும் ஆண்டாளுக்கு பொருத்தமா இருக்கு. அதை சொல்லச்சேயே, நாம நம்முடைய நலம் தரும் நாராயணியத்துல இன்னைக்கு ஏதாவது ஒரு திருக்கோயில்ல ஆண்டாள திவ்ய தரிசனத்தை அடைஞ்சா நமக்கு வீட்டில் இருந்தவாறே பெரிய பலன் கிடைக்கும்ன்ற ஒரு ஆசை ஏற்படுறது இல்லையா? கண்டிப்பா இன்னைக்கு ஆண்டாளை நம்ம தரிசிச்சுடுவோம். ஏன்னா நமக்கு இன்னைக்கு அமைந்திருக்கக்கூடிய திருக்கோயிலே ஆண்டாள் ரங்கமன்னார் சமேத திருக்கோயில், ரங்கமன்னாரும் ஆண்டாளும் சேர்ந்து சேவை அளிக்கக்கூடிய திருக்கோயில், சென்னையில் பிரசித்தி பெற்ற பேரன்பூர் என்று காஞ்சி பரமாச்சாரியால் திருவாக்கால் அழைக்கப்பட்ட பெரம்பூர் பஸ் நிலையத்திற்கு அருகிலே கோயில் கொண்டிருக்கக்கூடிய இந்த திருக்கோயிலை செல்வ விநாயகர் கோயில் தெருவிலே நாம் அடைந்து விட்டோம். சிறிய கோயில்தான், ஆனால் அழகான ஒரு முகப்பு. ஆடிப்பூரத்திலே எங்கே ஆண்டாள் இந்த திருக்கோயிலே எழுந்தருளியிருக்கின்றார் என்று நம்முடைய கண்கள் மற்ற சன்னதிகளை தவிர்த்து ஆண்டாளை தேடி தேடி அலைகின்றது. பக்தையான ஆண்டாளும் இதோ உற்சவ மூர்த்தியாக ரங்கமன்னாரோடு நமக்கு தரிசனத்தை அளிக்க துவங்கிவிட்டாள். ஆகா, பளபளப்பான திருமேனி, நின்ற திருக்கோலம், ஆச்சரியமாக சேவித்துக் கொள்ளுகின்றோம். வேயர் புகழ் வில்லிபுத்தூர் ஆடிப்பூரம் மேன்மேலும் மிக விளங்க தூய திருமகளாய் வந்த உயர்ந்த கோபிகை பெண்ணுக்கு ஒப்பான ஆண்டாள் நாச்சியார் இன்றோ திருவாடிப்பூரம் எமக்காக வன்றோ ஆண்டாள் அவதரித்தார் என்று மகனீயர்களும் ஆச்சாரிய சிரேஷ்டர்களும் கொண்டாட அரங்கனை அடையாளம் காட்டக்கூடிய ஆகர்ஷிக்கக்கூடிய ஒரு திருமுகத்தோடு இங்கு சேவையை அளித்துக் கொண்டிருக்கின்றாள். ஆம், ஆச்சரியமான அரங்கனை நாம் முதலிலே தரிசித்துக் கொள்ளுகின்றோம். அவர் கர்ண பத்திரங்களானது மிளிர நீண்ட காதுகளை தான் அலங்கரித்துக் கொண்டு மின்னுகின்ற வக்ஷஸ்தலத்திலே பலபரண ஆபரணங்களை ரங்க மன்னார் என்ற மாப்பிள்ளையான திருக்கோலத்தோடு அழகாக சேவையை அளித்துக் கொண்டிருக்கின்றார். செண்பகப்பூ ஆபரண மாலையாக ஜொலிக்க அணியார் பொழுஷோர் அரங்கநகர் அப்பா துணியே நீ நின் அருள் அல்லது எனக்கு மணியே மணி மாணிக்கமே மதுசூதனா என்று அவரது திருவடிகளை தரிசித்து சரணடைகின்றோம். அரங்கனுக்கு அருகிலேயே ஆண்டாள் நாச்சியார் நின்ற திருக்கோலத்திலே சாந்தமான திருமுகத்தோடு தன்னை அடையாளம் காட்டக்கூடிய ஆண்டாள் திலகத்தை தான் சார்த்தி கொண்டு, அது மட்டுமா, இடப்புறம் சாய்ந்த கொண்டைதானே இவள் ஆண்டாள், இவள் கோதை, கொண்டை கொண்ட கோதை என்று நமக்கு அடையாளம் காட்டும் அந்த கொண்டையையும் கோதையோடு நாம் தரிசித்துக் கொள்ளக்கூடிய பாக்கியத்தை அடைகின்றோம். வாரணமாயிரம் பாடி மதுசூதன் நம்பியை கைப்பற்றிய கல்யாண திருக்கோலமாகவே இன்றைய தினத்திலே இத்திருக்கோயிலே நமக்கு பிராட்டி காட்சியை அளித்துக் கொண்டிருக்கின்றார். பச்சை வெள்ளைக்கல் பதித்த பதக்கம், பலவிதமான திருவாபரணங்கள், ஒரு திருக்கரத்திலே கிளியை தாங்கிக் கொண்டு, ஆனையால் நீர் என்னை காக்க வேண்டில் ஆய்ப்பாடிக்கே என்னை உய்த்திடுமின், கொற்ற குடையாக ஏந்தி நின்ற கோவர்தனனுக்கு என்னை உய்த்திடுமின் என வேண்டி தனது பிரார்த்தனை பலிக்க பெற்று இங்கே இதோ பெரம்பூரில் ரங்கமன்னாரோடு காட்சியளிக்கக்கூடிய ஆண்டாள் நாச்சியாரை பக்தியோடு நாம் தரிசித்துக் கொள்ளுகின்றோம். ரங்கமன்னார், ஆண்டாள் அவர்களுக்கு அருகிலேயே ஸ்ரீவில்லிபுத்தூரில் எவ்வாறு சன்னிவேசம் திருக்கோயிலே அமைந்திருக்கின்றதோ அதே போல ஆண்டாளுடைய திருத்தகப்பனாரான விஷ்ணு சித்தர் பெரியாழ்வார் கருடாழ்வாரின் அம்சமாக இருப்பதால் கருடனுடைய திவ்ய தரிசனத்தோடேயே உற்சவ மூர்த்தியாக நின்ற திருக்கோலத்திலே கையை குவித்துக் கொண்டு இவரும் கிரீடத்தை தரித்துக் கொண்டு பலவிதமான ஆபரணங்களை
தரித்து கொண்டு நமக்கு காட்சியை அளிக்கின்றார். ஆக பக்தர்களே, நாம் செய்த புண்ணியம் ஆடிப்பூரமாகிய இந்த உயர்ந்த தினத்திலே ஸ்ரீவில்லிபுத்தூரிலே நாம் தரிசிப்பது போலேயே ஆண்டாள், ரங்கமன்னார், கருடாழ்வார் என்று மூவரையும் ஒரே இடத்திலேயே நம்முடைய வீட்டில் இருந்தவாறே அவர்களுடைய திவ்ய ஹாரத்தியோடு தரிசித்த நாம் எங்கும் திருவருள் பெற்று அவர்களுடைய அனுகிரகத்தால் சர்வ ஐஸ்வர்யங்களையும் பெறக்கூடிய ஒரு பலனை நம்முடைய நலம் தரும் நாராயணியத்திலே இன்று அடைந்து ஆண்டாளுடைய மனோபாவத்தை ஒத்த கோபிகைகளை பட்டத்ரி வேணுகானத்தோடு எவ்வாறு நாராயணியத்திலே தொடர்ந்து அழைத்து செல்லுகின்றார் என்பதை 59வது தசகத்தின் 3வது ஸ்லோகத்திலே தொடர்ந்து கேட்கவும் துவங்கிவிட்டோம். வேணுநாதமுபகரண்ய தூரத காம் குருவாயிரப்பா, நீ போன பாதையே கோபிகைகள்லாம் அப்படியே பார்த்துட்டு இருக்கா. சதா சர்வ காலமும் உன்னுடைய சிந்தனையாகவே இருந்துட்டு இருக்கா. அப்ப அவர்களுடைய மனசு என்ன, வேலையில ஓடல. கண்ணை மூடிண்டா உன்னுடைய அலங்காரம், நீ சிரிக்கக்கூடிய புன்சிரிப்பு எல்லா அவர்களுக்கும் ஞாபகத்துக்கு வருதுன்னாராம். பூந்தானம் கிருஷ்ண கருணாமிர்தம்னு இதே குருவாயிரப்பனுடைய சன்னதியில எழுதியிருக்காரு. நம்ம அடிக்கடி பட்டத்திரிய ஒத்து அனுபவிச்சுருக்கோம். அவர் சொன்னார், கண்ணன் இங்கேருந்து கிளம்பி போன உடனே கோபிகைகளுடைய மனோபாவம் எப்படி இருந்ததுன்னா, ஏல சோமனியும் சிலம்பு தலையும் கோலாகலத்தோட எம்மேளத்தில் கலியும் சிரிச்ச முகவும் திருக்கைகளில் தாளமும் காலிக்கால் பொடியும் கலாய நிறவும் காருண்ய வாய்ப்பும் ததா பால கிருஷ்ணன் அடுத்து வல்லொரு தினமும் கண்டாவு கல் கொண்டு ஜல். அவருடைய அந்த மலையாள வைபவம் அப்படியே குருவாயிரப்பன பட்டத்திரி சொன்ன சமஸ்கிருதத்தோட ஒத்து போறதா. கண்ணனுடைய சிலம்பு மணிகள், அவர் கழுத்துல போட்டு இருக்கக்கூடிய ரக்ஷை தாயத்து, கோலாகலமான அவருடைய பாத சப்தம், அந்த பாத தாளத்துக்கு ஏத்த மாதிரி திருக்கைகள் போடக்கூடிய ஒரு தாளம், கால் தூசியினால எழுப்பப்பட்ட பசுமாடுகள் கலந்த கோதூளி கோசரித்த கோமல கோபவேஷம், மழை வண்ணனான காயாம்பு நரம், எல்லாத்த விட கருணை கடாட்சமான ஒரு பார்வை, இவ்வளவும் சேர்ந்து அவர்களுக்கு கண்ணனை சாயங்காலம் தானே பார்க்க முடியும். காலம்பரை அவன் மாடை ஓட்டின்னு கிளம்பி போயிட்டானேன்னு. குருவாயிரப்பா, நீ கிளம்பி போன கூட போற வழியெல்லாம் பார்த்துண்டு உன்னுடைய சிந்தனையாகவே அவர்கள் வேற எந்த வேலையும் செய்யாம தஸ்யாஸ்தீரதமால கானன தலே சக்கரம் கவம் துஹுரஜம் கோப கிரீடதி தர்சயிஷ்யதி சகே பந்தானம் அவ்யாகதம். லீலாசுகர் அதே கிருஷ்ண கர்ணாமிரதத்துல ஆச்சரியமா சொன்னார், கண்ணனுடைய பாதையை பின்பற்றிண்டு இவா கண்கள்லாம் போறது. மானசீகமாக இத்தனை நாளி கண்ணன் பிருந்தாவனத்துக்கு போயிருப்பான், இத்தனை நாளி குழலூத ஆரம்பிச்சிருப்பான், அதைத்தானே ஆண்டாள் பண்ணா இன்றைய தினத்துல அவதரித்து கண்ணன் மானசீகமாக என்ன பண்ணானோ அதை அப்படியே ஸ்ரீவில்லிபுத்தூருக்கு மாத்தி கொண்டு வந்து அவனையே அங்க பிருந்தாவனத்திலேருந்து பிரதிஷ்ட பண்ணான். இங்க இருக்கிற கோபிகைகள்லாம் கூட பக்கத்திலேயே அவர்கள் அந்த நந்தகோகுலத்தில் இருந்தா கூட பிருந்தாவனத்திலேருந்து கொண்டு வந்து இவனை உட்கார வைக்க முடியல. ஆனா ஆண்டாளுடைய அனுபவம் எங்கேயோ தென்னிந்தியால ஸ்ரீவில்லிபுத்தூர்ல இருந்தா கூட வட இந்தியால இருக்கக்கூடிய பிருந்தாவன கண்ணனை நேர கொண்டு வந்து வடபெருங்கோயிலுடையான அந்த ரங்கநாதருடைய கோயில்ல பிரதிஷ்ட பண்ணி அங்க இருக்கக்கூடிய பெண்கள் அனைவரையும் கோபிகை பெண்களாக மாத்தினது தான் இவளுடைய ஒரு மனோபாவம். அதத்தான் இங்க லீலாசுகர் கோப கிரீடதி தர்சயிஷ்யதி சகே பந்தானம் அவ்யாகதம் அழிவில்லாத அவர்களுடைய பாதையை பார்த்துட்டு இருக்கான்னு சொல்லி வேணுகானம் கோபிகைகளுடைய நிலை அதை ஒத்த ஆண்டாள் இவர்களுடைய ஒரு அனுபவத்தோடு பட்டத்ரி இந்த ஸ்லோகத்தை தொடர்கிறார். எவ்வாறு தொடர்கிறார் என்ற ஒரு வைபவங்களை எல்லாம் நாம் இப்போது பெரம்பூரில் ஆண்டாள் ரங்கமன்னார் திருக்கோயிலிலே கோயில் கொண்டிருக்கக்கூடிய ரங்கநாயகி தாயாரை தரிசித்து அடுத்த பகுதியிலே பலன் பெறலாம். ஸ்ரீ கிருஷ்ணாய துப்யம் நமகா. நாராயணா ஸ்ரீமன் நாராயணா.